ஹாய் கைஸ், திருப்பதி ரயில் நிலையம், திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து இன்னைக்கு நம்ம ட்ரெயின் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய திருப்பதி ட்ரெயின்ஸை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எஸ்எம்விடி பெங்களூர் திருப்பதி இன்டர்சிட்டி ட்ரை பண்ணியிருக்கோம், கோயம்புத்தூர் திருப்பதி இன்டர்சிட்டி ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னொரு ஃபேமஸான ட்ரெயின் இருக்குங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பிளேஸுக்கு ஓடக்கூடிய ஒரு ஃபேமஸான ட்ரெயின், அதையே மிஸ் பண்ணணும், அதையும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருவோம், அதுலேயும் ட்ராவல் பண்ணி பார்த்துருவோம் தான் இன்றைக்கி நம்ம இங்கே திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். வெயில் பார்த்திங்கன்னா இங்கே அடித்து நாக் அவுட் பண்ணிகிட்ருக்குங்க. இங்கே மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சம்மர் சீசன், எங்கே போனாலும் வந்து வெயில் வந்து பயங்கரமாக தான் இருக்கும். பட் இன்றைக்கி ஒரு டே டைம் தான் ட்ரை பண்ண போகிறோம், டே டைம் ட்ரெயின் தான் ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த வெயிலை கொஞ்சம் சமாளித்து தான் ஆகணும். ஸோ அப்படி என்ன ரூட்டு, அப்படி என்ன ஃபேமஸான ட்ரெயின் அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருப்பதி முதல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மன்னார்குடி வரை, திருப்பதி டு மன்னார்குடி ஓடக்கூடிய பாமணி எக்ஸ்பிரஸ், ரொம்ப ஃபேமஸான ட்ரெயின். நிறைய பேருக்கு கண்டிப்பாக அந்த ட்ரெயினை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ட்ரெயினில் இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ட்ரெயினை ட்ரை பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை, நம்ம டெல்டா சைட்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணி நம்ம அந்த சைடும் ட்ராவல் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வ்ளாகை நான் எடுக்கிறேன். ஸோ பார்க்கலாம், இன்றைக்கி வந்து 11:55, அதாவது மதியானம் 11:55 நம்ம பாமணி எக்ஸ்பிரஸ் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டிபார்ட் ஆகும். ஸோ உள்ளே போகலாம், நம்ம வ்ளாகை உள்ளே போய் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது எல்லாமே பார்ப்போம். திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ் மாறிக்கிட்டு வருது, புது என்ட்ரன்ஸ் அங்கே வரப்போகுது. இது பார்த்திங்கன்னா அந்த பழைய என்ட்ரன்ஸு, பட் அதுவே சூப்பராக தான் இருந்துச்சு. அந்த அம்ரித் பாரத் ஸ்கீமில் தான் இப்போ மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிறது திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுடைய கேட் நம்பர் 2. இந்த கேட்டு தான் மெயினான கேட்டு, ஏன்னா இந்த கேட் வழியாக வந்தால் தான் எனி டைம் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்லேயே நமக்கு திருமலா மலை மேலே போகிறதுக்கான பஸ்ஸஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கேயே ப்ரீபெய்ட் டாக்ஸி ஆட்டோ கவுண்டர்லாம் இருக்கும். ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே வெளியிலே பார்த்திங்கன்னா டிபார்ச்சர் போர்டெலாம் வச்சுருக்காங்க. 17407 பாமணி எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 5லேருந்து டிபார்ட் ஆகுது. அண்ட் கீழே ஒன்று பாருங்களேன், இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன், திருமலா தேவஸ்தானம் நடத்தக்கூடிய ரூம்ஸ் இருக்குல்ல, அதான ப்ரைஸஸ்லாம் போட்டிருக்கு. பட் நம்ம டிக்கெட் கவுண்டர்ஸ்க்கு கேட் நம்பர் 1 வந்துடணும், அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட் கவுண்டர் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. ஜென்ரல் வெயிட்டிங் ஹால் இது, இது தவிர பெய்டு ஏசி வெயிட்டிங் ஹால்லாம் இருக்குது, பிளாட்ஃபார்ம் நம்பர் 1லேயே இருக்குது. உள்ளே நம்ம என்ட்ரானோடனே லெஃப்ட் சைடில் அது இருக்கும். பிளாட்ஃபார்ம் நம்பர் 5ல நம்ம மன்னார்குடி பாமணி எக்ஸ்பிரஸ் ரெடியாக இருக்குது. உள்ளே வந்தோடனே எனக்கு மொதல் ஆச்சரியமே இந்த ப்ளூ ஐசிஎஃப் கோச்சை பார்த்தது தான். ஸ்லீப்பர்லலாம் பார்த்துருக்கேன், ஸ்லீப்பர் வெரைட்டியில் நம்ம வந்து ப்ளூ கலர் கோச்சஸ் பார்த்துருக்கோம், சென்னை சைடு கூட நிறைய ட்ரெயின்ஸில் பார்த்துருக்கேன், பட் செகண்ட் சிட்டிங்கில் பார்த்ததே கிடையாது. இந்த ஒரு ட்ரெயினில் தான் இருக்குது, அதுவும் பார்த்திங்கன்னா ஒரே கோச் தான் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம்மா அது எப்படி இருக்குன்னு உள்ளலாம் போய். அதுக்கு முன்னாடி நம்ம லோகோ ஷாட்ஸை பார்த்துருவோம். பூசாவல் லோகோ ஷெட்டுடைய WAP4 நம்ம பாமணி எக்ஸ்பிரஸை புல் பண்ண போகிறது இன்றைக்கி இவன் தான். முக்கியமான விஷயம் என்னென்னா, எங்கேயுமே லோகோ சேஞ்ச் கிடையாது. நான் கூட நினச்சேன் நிறையா ஜங்ஷன்ஸை தாண்டி போகுது, எங்கேயாச்சும் ரிவர்ஸில் லோகோ சேஞ்சாக இருக்குமோனே. பட் நெட் எடுத்து போட்டு பார்த்தப்ப இதுக்கு வந்து எந்த ரிவர்ஸலும் இல்லை, எந்த லோகோ சேஞ்சும் இல்லை. இந்த ஒரு வேப் 4 தான் நம்மளை மன்னார்குடி வரைக்கும் புல் பண்ண போகுது. பாமணி எக்ஸ்பிரஸ்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் அன்ரிசர்வ்ட் கோச்சஸ் தான், எக்கச்சக்கமாக அன்ரிசர்வ்ட் கோச்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 18 கோச்சஸ் இருக்கு இந்த ட்ரெயினில், அதில் 5 கோச் மட்டும்தான் ரிசர்வ்டில் வரும், மீதி 13 கோச்சஸ் அன்ரிசர்வ்ட், ஜென்ரல் சிட்டிங் பிளஸ் எஸ்எல்ஆர் எல்லாம் சேர்த்து 13 கோச்சஸ் இருக்கு. அந்த அன்ரிசர்வ்ட் கணக்கில் தான் இந்த ப்ளூ கோச்சும் வருது. நம்ம தேவையான ஏசி
இன்டீரியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது, சேம் செகண்ட் சிட்டிங் தான். இப்படி இருக்க கோச்சை தானே அப்படி மாற்றினாங்க, ஸோ அதே மாதிரி தானே இருக்கும். நான் புக் பண்ணியிருக்கிறது செகண்ட் சிட்டிங் கோச்சில், அன்ரிசர்வ்ட் இப்போதைக்கு காலியாக தான் இருக்குது, பட் எப்போ வேணாலும் ஃபில் ஆகலாம். ஸோ அதனால தான் ரிஸ்க் எடுக்காமல் செகண்ட் சிட்டிங்கில் புக் பண்ணியாச்சு. செகண்ட் சிட்டிங் நாலு கோச்சஸ் இருக்குது, D1லேருந்து D4 வரைக்கும். அப்புறம் ஒரே சேர் கார், ஏசி சேர் கார் இருக்குது. அண்ட் இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண சீட் கிடச்சிருக்கிறது D1. ஸோ இதுலேயே தெரியுது கண்டிப்பாக வந்து ஆன்போர்ட் கேட்டரிங் இருக்கு போல. திருப்பதியில் ஆரம்பித்து காட்பாடி வரைக்கும் நம்ம யூஸ்வலாக பார்த்த ரூட்டு தான், சித்தூர் பக்காலா வழியாக காட்பாடி போய் ரீச் ஆகும். பட் காட்பாடி தாண்டி தான் பாமணியோடைய ஹைலைட்டு, நிறையா முக்கியமான ஊர்களை நம்ம தமிழ்நாட்டில் கனெக்ட் பண்ணுது. ஸோ அப்படி என்ன முக்கியமான ஊர்கள் அது எல்லாத்தையும் இந்த வ்ளாகில் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ சூப்பரான நம்ம பாமணி ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. அண்ட் இந்த செகண்ட் சிட்டிங் ரிசர்வ் கோச்சில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, சார்ஜிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஆல்டர்னேட் சீட்ஸ்க்குன்னு. நடுவில் பார்த்தீங்கன்னா ப்ளக் பாயிண்ட் கொடுத்து சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி நான் இதை எஸ்சிஆர் கோச்சஸ் எல்லாத்துலேயும் பார்க்குறேன், பட் எஸ்ஆர் கோச்சஸில் செகண்ட் சிட்டிங் ரிசர்வில் பார்க்க முடிகிறது இல்லை. மூணு மாசத்துக்கு நம்ம ஊர்ல பயங்கரமான வெயில், ஏப்ரல் மே ஜூன் இந்த மூணு மாசம் கடுமையான வெயிலா இருக்கும். ஸோ டிராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டே டைம் டிராவலை லிமிட்டடாக வச்சுக்கோங்க, இல்லை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க, அதான் பெட்டர். நைட் டைம் டிராவலை வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அது நல்லாயிருக்கும். சப்போஸ் வேறு வழியே இல்லாமல் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டே டைமில் ட்ராவல் பண்ணும்போது நிறைய லிக்விட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபுட்டு கூட லைட்டாக கொஞ்சமாக சாப்பிட்டா போதும், ஆனால் லிக்விட்ஸை மறக்கவே மறக்காதீங்க. தண்ணி குடிங்க, நிறைய கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு கூல் ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்காதீங்க. தண்ணி வெறும் தண்ணியே ஒரு 3-4 liters குடித்தாலே போதும், பெட்டராக இருக்கும் வெயில் காலத்துக்கு.
ஸோ லன்ச் டைம் உள்ள ஆன்போர்ட் கேண்டரிங்லே இருக்கக்கூடிய லன்ச் வாங்கிட்டேன். தயிர் சாதம், இது தயிர் சாதம், லெமன் ரைஸு, வெஜ் பிரியாணின்னு விற்கிறாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 60 ருபீஸு. குவான்டிட்டி நல்லா தான் தெரியுது, ஆனால் 60 ருபீஸ் அதிகம் மாதிரி தெரியுது. காட்பாடி ஜங்ஷன் 20 மினிட்ஸ் ஏர்லியாக வந்திருக்கும். ஷெட்யூல் படி பார்க்கும்போது 2:05 வர வேண்டியது, 1:45 வந்துருச்சு. அண்ட் சாப்பிட்ட கர்ட் ரைஸ் சூப்பராகவே இருந்துச்சு, டேஸ்ட் வைஸ்லாம் நல்லா இருந்துச்சுங்க. அந்த கொத்தமல்லி, இஞ்சி, மிளகாலாம் போட்டு நல்லா செஞ்சுருந்தாங்க. ஆனால் காசு தான் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டேன் நினைக்கிறேன், 60 ருபீஸ் அப்படிங்கிறது. ஏன்னா இங்கே காட்பாடியும் சேல் பண்ணுறாங்க, அதே மாதிரி கர்ட் ரைஸு, தக்காளி சாதம், வெஜ் பிரியாணின்னு சேல் பண்ணுறாங்க. விசாரித்து பார்த்தேன், 50 ரூபா தான் சொன்னாங்க. ஸோ அதிகமாக கொடுத்துட்டோமோ அப்படின்னு நினைக்கிறேன். பட் நல்லா இருந்துச்சு, சாப்பிட நல்லா இருந்துச்சு. சப்போஸ் நீங்கள் உள்ளே வாங்காட்டி காட்பாடியில் கூட வந்து வாங்கலாம். என்ன ஏதோ வேறு ட்ரெயின் மாதிரி இருக்கேன்னு நினைப்பீங்க, வேறு ட்ரெயின் தான். பக்கத்தில் வந்து ஒரு மெமோ நின்றுச்சு பக்கத்து பிளாட்ஃபார்மில். நம்ம வந்து 5th பிளாட்ஃபார்மில் வந்தோம். 4th பிளாட்ஃபார்மில் வந்து காட்பாடி டு திருப்பதி மெமோ நின்றுட்டுருக்கு. வெளியில் வந்து வெயிலில் நின்று பேச முடியல, அதனால தான் இங்கே ரிலாக்ஸாக வந்து உட்காந்துட்டோம். நம்ம ட்ரெயின் கிளம்புறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஒரு விஷயம், இந்த மெமோக்குள்ளே வந்தோடனே ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், கோயம்புத்தூர் திருப்பதி வீடியோவில் சொல்லியிருப்பேன், 25 ருபீஸ் தான் ஆகும் மெமோவில் போனால் காட்பாடி டு திருப்பதி அப்படின்னு. அது வந்து இருந்துச்சு, பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி மாற்றிட்டாங்க, 50 ரூபா தான் கலெக்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்பிரஸில் வந்தாலும் அன்ரிசர்வ் ஃபேர் 50 ரூபா தான், மெமோவில் வந்தாலும் இப்போ அன்ரிசர்வ் ஃபேர் 50 ரூபா தான். ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. இந்த ட்ரெயின் எல்லா ஸ்டாப்புமே நிற்கும், இருந்தாலும் 50 ருபீஸ் தான் கலெக்ட் பண்ணுறாங்க. திருப்பதியில் ஃபில்லாக காட்டி கூட காட்பாடியில் ஃபில் ஆகிடுது. ஏன்னா நிறையா சீட்ஸ் வேகண்டாக இருந்தது திருப்பதியிலேருந்து கிளம்புனதுக்கப்புறம். பக்காலா சித்தூன்லாம் ஃபில் ஆகலை, பட் இங்கே காட்பாடியில் நல்ல க்ரௌட் ஏறினாங்க. ஸோ பாமணி எக்ஸ்பிரஸ் எந்த ரூட்டில் போகுது, காட்பாடியிலேருந்து என்ன ரூட் அப்படிங்கிறத ஆல்ரெடி நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன்னா வேலூர் கண்டோன்மெண்ட் வந்துட்டோம், காட்பாடி டு விழுப்புரம் டெடிக்கேட்டட் லைனில் தான் போகிறோம். எங்கெங்கெல்லாம் ஸ்டாப் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் கண்டோன்மெண்ட் இப்போ நின்றுருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போலூர், திருவண்ணாமலை, திருக்கோவிலூர், திருக்கோவிலூர் வழியாக விழுப்புரம் கனெக்ட் ஆகிடுவோம். விழுப்புரம்லேருந்து என்ன ரூட்டில் போகிறோம், என்ன ஸ்டாப்பிங்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத விழுப்புரம் தாண்டி பார்ப்போம். அண்ட் வேலூர் கண்டோன்மெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல க்ரௌடு இந்த ட்ரெயினுக்கு ஏறியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ரெண்டுமே வேலூர் தான், வேலூர் கண்டோன்மெண்ட்னாலும் வேலூர் தான், காட்பாடினாலும் வேலூர் தான்.
ஸோ இந்த ஜேர்னியில் நமக்கு ஃபேர் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் சிட்டிங்கில் ஃபுல் ஸ்ட்ரெச்சு திருப்பதியிலேருந்து மன்னார்குடி வரைக்கும் 170 ஆகுது. ஆனால் நான் புக் பண்ணது தக்கலில் தான் புக் பண்ணேன், நேற்று தான் புக் பண்ணேன், இன்றைக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். 15 ருபீஸ் தான் எக்ஸ்ட்ரா, ஸ்லீப்பரில் தான் கொஞ்சம் அதிகமாக வரும், சிட்டிங்கிலலாம் கம்மி தான். 15 ருபீஸ் எக்ஸ்ட்ரா, 185 ஆச்சு. அண்ட் ஏசி சேர் காரில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் நார்மல் டிக்கெட் 610 ஆகும். திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இங்கே இறங்குறாங்க, திருப்பதியில் ஏறின நிறைய பேர் இங்கே இறங்குறாங்க. அதே சமயம் இங்கே ஏறுறவங்களும் ஜாஸ்தி இருக்காங்க. நம்ம பாமணி எக்ஸ்பிரஸ்க்கு ரேக் ஷேரிங் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது, ஒரே ஒரு சிங்கிள் டெடிக்கேட்டட் ரேக் திருப்பதி டு மன்னார்குடி, மன்னார்குடி டு திருப்பதி, இப்படி தான் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. வேறு எந்த ட்ரெயினோடையும் ரேக் ஷேர் பண்ணுறது கிடையாது. விழுப்புரம் ஜங்ஷன் 5 மினிட்ஸ் பிஃபோராகவே ரீச் பண்ணிட்டோம். இன்னும் பிஃபோராகவே ரீச் பண்ணியிருக்கலாம், பட் நம்மளுக்கு வந்து லைனில் வந்து சிக்னல் கிடைக்கல, அதனால் ரொம்ப நேரம் அவுட்டரில் வந்து நிறுத்தி வச்சிட்டாங்க. அண்ட் இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம டெல்டா ஏரியாஸ்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். இவ்வளோ நேரம் நம்ம வந்தது வந்து நார்த் தமிழ்நாடு, இதுக்கப்புறம் நம்ம போகிறது டெல்டா டிஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். 50% ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பாமணி எக்ஸ்பிரஸ் ஸ்ட்ரெச்சில், ஒரு 50% கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டிஸ்டன்ஸ் வைஸும் சரி, டைமிங் வைஸும் சரி, இன்னொரு 50% இருக்குது. அண்ட் எப்போவுமே விழுப்புரமில் பார்த்தீங்கன்னா அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் டீ, சமோசா, வடைன்னு. நம்ம பாமணியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக விழுப்புரமுக்கு அந்த 5:00 டைமில் வந்திருக்கு. எனக்கு எனி டே ஒரு டீயோ ரெண்டு வடையும் கொடுத்தா போதும், முக்கியமாக பருப்பு வடை. Thank you.
தமிழ்நாட்டின் கார்ட் லைனுக்கு டாடா, மெயின் லைனுக்கு வணக்கம். வெல்கம் டு மெயின் லைன் கிராசிங்ஸ். இங்கே எவ்வளோ பெரிய ட்ரெயினாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ப்ரையாரிட்டி இருக்கிற ட்ரெயினாக இருந்தாலும் சரி, கிராசிங்னு வந்தால் நின்று தான் ஆகணும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம பாமணி எக்ஸ்பிரஸ் ஒரு மெமு கிராசிங்காக நின்றுட்டுருக்கு. நம்ம பாமணி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி ஆப்ரேட்டிங் ட்ரெயின் கிடையாது, வீக்லி த்ரைஸ் ஆப்ரேட் ஆகிறது. 3 டேஸ் மன்னார்குடியிலேருந்து ஆப்ரேட் ஆகும், 3 டேஸ் திருப்பதியிலேருந்து ஆப்ரேட் ஆகும். எந்த டேஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதியிலேருந்து ஆப்ரேட் ஆகிறது சண்டே, டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே. மன்னார்குடியிலேருந்து ஆப்ரேட் ஆகிறது மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே. நடுவில் சாட்டர்டே லீவு. செம ஒரு ஆஃப் லிங்க் லோக்கோ வந்துக்கிட்டு இருக்கு. காசியாபாத் லோகோ ஷெட்டுடைய WAP7 ஹைலைட் என்னென்னா P7 ஃபாண்ட் போட்டது. SMVT பெங்களூரு காரைக்கால் எக்ஸ்பிரஸ்க்கு ப்ரையாரிட்டி கொடுத்து அதை முன்னாடி அமுச்சு விட்டாங்க. ரெண்டும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் ரூட்டில் தான் போகும், திருவாரூர் வரைக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த வண்டி காரைக்கால் போகும், நம்ம வந்து மன்னார்குடி போவோம். அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் பாமணி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேரை இப்போ தான் கேட்க முடியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா மற்ற ஸ்டேஷன்ஸில் மன்னார்குடி, திருப்பதி மன்னார்குடி எக்ஸ்பிரஸ்ன்னு மட்டும்தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. பட் இப்போ டெல்டா ஏரியாஸ்குள்ளெல்லாம் வந்ததுக்கப்புறம் தெளிவாக பாமணி எக்ஸ்பிரஸ்னே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இன்னும் தமிழில் வந்து பாமணி விரைவு வண்டின்னு அழகாக சொல்கிறாங்க. Thank you.
சவுத் சென்ட்ரல் ரயில்வே SCR அவங்களுக்கு கீழே தான் இந்த ட்ரெயின் வருது. பாமணி எக்ஸ்பிரஸை மெயின்டைன் பண்ணுறது பார்த்துக்கிறது அவங்க தான். ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் திருப்பதியில் தான், செகண்டரி மெயின்டெனன்ஸ் அதாவது கிளீனிங் மட்டும்தான் மன்னார்குடியில் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நைட்டு மன்னார்குடி போகுதில்ல, நைட்டுக்குள்ளே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நாளைக்கு மார்னிங் அங்கே எடுப்பாங்க. எக்ஸ்பிரஸில் வந்தால் டின்னர் வாங்கிறதுக்கு மயிலாடுதுறை கரெக்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து சிதம்பரத்தில் கூட டின்னர் கிடைக்கும், நல்லாயிருக்கும்லாம் சொல்லியிருக்காங்க. பட் நான் பார்த்தேன் கிடைக்குமான்னு, மேபி நான் வந்த டைமில் 7 மணி அப்படிங்கிறது சீக்கிரம்னால கிடைக்கல. பட் இங்கே கிடச்சிது. இங்கே ஒரு தாத்தா சேல் பண்ணிகிட்ருக்காரு, 50 ரூபா சப்பாத்தி ஒரு செட் வாங்கியிருக்கேன். அதை தவிர வந்து பரோட்டா இட்லி அதெல்லாமே சேல் பண்ணுறாரு. அந்த 50 ரூபீஸ்க்கு 4 சப்பாத்தி அப்புறம் ஒரு பாக்கெட் குருமா கொடுத்துருக்காங்க. இந்த பேரளம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்ஷன். எந்த வகையில் இது ஜங்ஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து 2 லைன் பிரியுது. ஒரு லைன் வந்து நம்ம போகிற திருவாரூர் லைனு. இப்போ நம்ம ட்ரெயின் வந்து பாமணி எக்ஸ்பிரஸ் போய் திருவாரூர் லைனை ஜாயின் பண்ணும், திருவாரூர் ஜங்ஷன் ரீச் பண்ணும். இன்னொரு லைன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பிரிஞ்சு காரைக்கால் டைரெக்டாக கனெக்ட் பண்ணும் ஒரு லைன் இருக்குது. பட் அந்த லைன் வந்து யூஸில் இல்லை, எந்த ஒரு ட்ரெயினுமே பார்த்தீங்கன்னா அந்த லைன் வழியாக போகிறதில்லை. காரைக்கால் போகிற ட்ரெயின்லாம் எப்படி போகுதுன்னா, திருவாரூர் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து தான் காரைக்கால் லைன் ஜாயின் பண்ணுது. பட் இருந்தாலும் அந்த லைன் இருக்குது அப்படியே. ஸோ அதனால தான் இப்போயும் வந்து பேரளம் ஜங்ஷனு தான் இந்த ஸ்டேஷனுக்கு பேர் இருக்கு. மயிலாடுதுறை ஸ்டேஷன்ல வாங்கின ஃபுட்டு செம ஒர்த்துங்க. நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை ஸ்டேஷன்ல வந்து அப்படி ஒரு சாப்பாடு கிடைக்கும்னு. சப்பாத்தியும் செம சூப்பராக இருந்துச்சு, அந்த குருமாவும் செம டேஸ்ட்டு. ஸ்டேஷன்ல அவ்வளோ டேஸ்ட்டாக கிடைக்கும்னு நான் இப்போதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸ்லாம் சிலர் சொல்லியிருக்காங்க, சிதம்பரம் ஸ்டேஷன்ல நல்லா இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கன்னு. இன்னைக்கு வந்து நம்ம மயிலாடுதுறை ஸ்டேஷனில் ட்ரை பண்ணது நல்லா இருந்திருக்கு. ஸோ ஒருவேளை வந்து இந்த டெல்டா சைடு இருக்கிற ஸ்டேஷன்ஸ்லாம் ஃபுட்டு நல்லா இருக்கும் போல. கோச்சில் இருக்கிற மொத்த க்ரௌடும் பார்த்தீங்கன்னா அடுத்து வர திருவாரூரில் இறங்க போகிறாங்க. கோச்சு மொத்தமாக காலிங்க, நம்ம கோச் மட்டும் இல்லை பக்கத்து கோச்சும் மொத்தமாக காலி. ஒரு 2-3 பேர் இருக்கும் அவ்வளோதான். ஏன்னா எல்லா க்ரௌடும் இங்கே திருவாரூரில் இறங்கியாச்சு. ஸோ பாமணி எக்ஸ்பிரஸ்க்கு பீப்புள் டிமாண்டு அதிகமாக இருக்கிற ஸ்டேஷன்ஸு டெல்டா ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா அங்கே சிதம்பரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சிதம்பரம், சீர்காழி, அப்புறம் வந்து வைத்தீஸ்வரன் கோயில் நிற்கிது, அங்கேயும் நிறைய பேர் இறங்குறாங்க. அதுக்கடுத்து மயிலாடுதுறை, பேரளம்,
லாஸ்டாக இந்த திருவாரூர் வரைக்குங்க, திருவாரூரில் எக்கச்சக்க க்ரௌடு, அதை தாண்டி மன்னார்குடி வரைக்கும் போகிறவங்க ரொம்ப சிலர் மட்டும்தான். அடுத்து வந்து நீடாமங்கலம் மன்னார்குடின்னு ரெண்டு ஸ்டேஷனு, அங்கெல்லாம் இறங்குறவங்க ரொம்ப சிலர் தான், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இங்கே திருவாரூரில் இறங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டெல்டாவில் மற்ற ஏரியாஸ் போகிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. வேளாங்கண்ணிலாம் கூட நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணிடலாம் அங்கேருந்து. பாமணி எக்ஸ்பிரஸ்க்கு இருக்கக்கூடிய ஃபைனல் இன்டர்மீடியட் ஹால்ட் நீடாமங்கலம் ரீச் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மன்னார்குடி தான். ஒரு முக்கியமான விஷயம் இங்கே சொல்லிடுறேன், டோட்டல் டிஸ்டன்ஸே இன்னும் சொல்லலை, 463 கிலோமீட்டர்ஸ் திருப்பதி டு மன்னார்குடி இந்த ட்ரெயின் கவர் பண்ணுறது. 10 மணி நேரத்துக்கும் மேலே எடுத்துக்குது, கொஞ்சம் ஸ்லோ தான். ஆவரேஜ் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா, ஆவரேஜ் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 50 கிலோமீட்டர் பர் ஹவருக்கும் கம்மியாக தான் வருது. அண்டு நான் ட்ராவல் பண்ணுற கோச்சில் இருந்த 1-2 பேரும் நீடாமங்கலத்தில் இறங்கிட்டாங்க. ஸோ மொத்த கோச்லேயும் பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். பரவாயில்ல, பக்கத்து ஏசி கோச்சில் இருக்காங்க, 4-5 பேர் ஏசி கோச்சில் இருக்காங்க. பட் இந்த நான் ஏசி சிட்டிங் கோச்சஸ் இருக்குல்ல, என் கோச் மட்டும் இல்லை, பக்கத்தில் 2 கோச்சும் ஃப்ரீயாக தான் இருக்குது. அண்ட் இந்த ட்ரெயின் ரிட்டர்ன் என்ன டைமிங்கில் ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மன்னார்குடியிலேருந்து ஏர்லி மார்னிங் 5:10 AM கிளம்பும். இப்போ வந்து மன்னார்குடி போதில் நைட்டு வந்து ஆக்சுவல் ஷெட்யூல் டைம் படி 10:45 ரீச் ஆகணும். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ போனதுக்கப்புறம் மேபி பிளாட்ஃபார்மில் நிறுத்தி வைக்கிறாங்களா இல்லை லூப் லைன் தனியாக இருக்கான்னு தெரியல. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனிங்லாம் பண்ணிடுவாங்க, உள்ள கோச் க்ளீனிங்லாம் பண்ணிவிட்டு நாளைக்கு ஏர்லி மார்னிங் 5:10 PM கிளம்புறது. திருப்பதிக்கு 3:30 ரீச் ஆகும். இந்த பக்கம் பிளாட்ஃபார்மில் நம்ம மன்னை எக்ஸ்பிரஸ், மன்னார்குடி டு சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ் நின்றுட்டுருக்கு, ரெடியாக இருக்கான். 10:35 இங்கேருந்து டிபார்ட் ஆகிற ட்ரெயின். மன்னார்குடி மன்னை எக்ஸ்பிரஸ் இவன் தான் நம்மளை இன்றைக்கி சென்னை கூட்டிகிட்டு போகிறது. ஆனால் இது ப்ளாக் எடுக்கல இந்த வாட்டி. இங்கேயும் அம்ரித் பாரதா, மன்னார்குடி ஸ்டேஷனும் ரீடெவலப்மெண்ட் ஆகுது அம்ரித் பாரத் ஸ்கீமில். பரவாயில்ல, நம்ம முதல்ல பார்த்ததை விட எவ்வளோ டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்திருக்கு. லைட்டிங் தான் ப்ராப்பராக இல்லை, பட் அதெல்லாம் ஒர்க் முடித்ததுக்கப்புறம் லைட்லாம் செட் பண்ணுவாங்க. ஸோ இந்த எண்ட் நம்ம பாமணி எக்ஸ்பிரஸ் ப்ளாக் மன்னார்குடியில் முடிவுக்கு வருகிறது. நான் டாட்டா பாய் பாய் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன், கண்டிப்பாக யோசிச்சிருப்பீங்க என்னடா இவன் இன்னும் சொல்லலையேன்னு. பாமணி எக்ஸ்பிரஸ் எவ்வளோ அழகான ஒரு பேர், இந்த அழகான பேர் இந்த ட்ரெயினுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ரீசன் சொல்கிறேன். பாமணி ஆறு அப்படிங்கிற ஒரு ரிவர் தான் காரணம். பாமணி ஆறுனா பாமணி ரிவர் இங்கே ஓடிக்கிட்டுருக்கு, மன்னார்குடியை ஒட்டி ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னும் கரெக்டாக சொல்லப்போனால் அந்த ஆறை ஒட்டி தான் மன்னார்குடியே வந்து லொக்கேட் ஆகியிருக்கு. ஸோ அந்த பாமணி ரிவர் பேரை எடுத்து தான் இந்த ட்ரெயினுக்கு வச்சுருக்காங்க, பாமணி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு. சூப்பரான பேரில் அந்த பேர் தாங்க ஹைலைட்டு இந்த ட்ரெயினுக்கு. அண்ட் ஜேர்னியை பொறுத்த வரைக்கும் டைமிங்லாம் செம்ம ஏர்லிங்க, 1/2 அவர் முன்னாடியே வந்தாச்சு. நான் சொன்ன மாதிரி 10:15 தான் ஷெட்யூல் டைம், 9:45 இன்றைக்கி வந்துட்டோம். அண்டு க்ரௌடும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய க்ரௌட்லாம் இல்லை, ஜாம் பேக்டாலாம் கூட இல்லை. எனக்கு தெரிஞ்ச அன்ரீசவுடே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் ஆவரேஜான க்ரௌடாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இன்றைக்கி ஒரு வீக் டேயில் நான் ட்ராவல் பண்ணுறேன், ஆனால் ஒரு பெஸ்ட் ட்ரெயின் ஆப்ஷன் திருப்பதியிலேருந்து டெல்டா ஏரியாஸ் வரதுக்கு ஒரு பெஸ்ட் ட்ரெயின் ஆப்ஷனாக இந்த பாமணி எக்ஸ்பிரஸ் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கொஞ்சம் டயரிங்காக தான் இருந்துச்சு ஜேர்னி, ஏன்னா வந்து 1/2 டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணோம், டே டைம் ஜேர்னி, சம்மர் டைமில் வேறு ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் டயரிங்காக தான் இருந்துச்சு. மற்றபடி
ஒரு குறையும் வந்து எனக்கு இந்த ட்ரெயினில் தெரியல. அண்ட் உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ட்ராவலோட உங்கள் எல்லோரும் நான் மீட் பண்ணுறேன். டாடா.